வெல்கம் டு சுபாஷ் சரவ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற செடி சங்கு புஷ்பம். சங்கு புஷ்பம் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரக்கூடியது அதோட பூவோட அழகு. அதே மாதிரி அந்த செடி வந்து கொடி மாதிரி உங்களுக்கு படர்ந்து போகக்கூடிய ஒரு வெரைட்டியில் உள்ளது. ஸோ நம்ம அந்த செடியை வந்து கொடி மாதிரி படர்த்தி வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடம் வேணும். அதுக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் கயிறு கம்பு எல்லாம் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சின்னதாக ஒரு சின்ன பாட்டில் எப்படி அழகாக சங்கு புஷ்பத்தை வந்து செடியாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த சங்கு புஷ்பத்தை வந்து எடுத்தது. பாருங்கள், ரொம்ப குட்டியாக ஒரு சிங்கிள் கொடி மட்டும்தான் இதில் வந்து நிற்கிது. ஸோ இது வந்து தாங்களுக்கு போகிறதுக்கு நம்ம கொடி கட்டி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இடத்துல உங்களுக்கு கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளையுள்ள குச்சை வந்து நம்ம வச்சுட்டா போதும். இந்த குச்சி வந்து கருவேப்பிலை மரத்துலேருந்து உடச்ச குச்சி. நீங்கள் இந்த குச்சி தான் யூஸ் பண்ணணும் இல்லை இப்படி தான் யூஸ் பண்ணணுங்கிற எந்த விதியுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி அதாவது குச்சிகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த மாதிரி நிறைய கிளைகள் உள்ளக்கூடிய குச்சிகளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளைக்குள்ளே நம்ம சங்கு புஷ்பத்தை வந்து சுற்றி சுற்றி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த செடியில் உள்ள கொடியை வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி குச்சியை வைக்கும்போது அதுவே உங்களுக்கு இந்த கம்பை பிடிச்சி ஏற ஆரம்பிக்கும். இந்த குச்சி ஃபுல்லாக உங்களுக்கு ஏறி அந்த செடி கிளைகள் வெளியே வரும்போது நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த கிளைகளை எடுத்து பழையபடியும் நீங்கள் இந்த குச்சியில் வந்து சுற்றி விட்டுறணும். இப்போது நான் இந்த மாதிரி சுற்றி விட்டதுனால இது வந்து வெளியே எங்கேயுமே வளராமல் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த குச்சியே பின்னி பின்னி வளர ஆரம்பிச்சிடும். இந்த சங்கு புஷ்பம் வந்து 1 மாதத்துக்குள்ளேயே நல்லா பூக்களை வந்து தர ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு செடியை தொட்டியில் வச்சு தொட்டிக்க உள்ள இதே மாதிரி ஒரு கம்பை வச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப அழகாக நம்ம சங்கு புஷ்பத்தை வந்து படராமல் வளர்க்க முடியும். அடுத்ததாக இதுக்குள்ளே சாயில். இதுக்கு மண் அப்படிங்கிறதுக்கு எந்த ஸ்பெஷல் கேரிங்கும் வந்து தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் கார்டன் சாயிலே நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாவே வளரும். அதே மாதிரி ஃபெர்டிலைசரும் மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கும் சேர்த்து வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்குன்னு தனியாக எந்த கவனிப்பும் செய்கிற மாதிரி இருக்காது. அடுத்ததாக நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த விதமான நோய்களுமே வராது. பூச்சிகளும் எந்த விதமான பூச்சிகளும் இந்த செடியை வந்து டேமேஜ் பண்ணதில்லை. ரொம்ப அழகாகவே வச்சதுலேருந்து வளர்ந்து வந்துட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணி உங்கள் கார்டனில் வந்து ரொம்ப அழகாக வளர்க்கக்கூடிய ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருக்கும். அடுத்து இதோட பூக்கள்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 நிறமான பூக்கள் வந்துருக்குது. ப்ளூ கலர், வயலட் கலர், அதுக்கப்புறமா ஒயிட் கலர். ஸோ இதோட வித்துக்கள் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது. நார்மலாக இந்த கலர் வந்து நீங்கள் ரோட்லேயோ இல்லை வேலியோரங்கள்லேயோ கூட இதோட விதைகளை எடுத்து யூஸ் பண்ணலாம். பொதுவாக கிராமங்களில் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்க்கக்கூடிய செடியாக வந்து இது இருக்கும். அதே மாதிரி இந்த பூக்கள் வந்து இலைக்கு ஒரு பூ வந்து உருவாகிறதுனால செடியில் வந்து அதிகமான எண்ணிக்கையில் பூக்கள் இருக்கும். பூக்களும் உங்களுக்கு வந்து மார்னிங் பூத்துது அப்படின்னா 2 நாளைக்கு வந்து வாடாது. நைட்டு கூட பூக்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக இதோட ப்ரொபகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இதே மாதிரி காய்கள் வந்து உருவாகும். காய்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள்லேருந்து நம்ம புதுச்செடிகளை ரொம்ப ஈஸியாகவே உருவாக்கி எடுக்கலாம். ஒரு காய்க்குள்ளேயே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விதைகள் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு காய் கிடைச்சாலே உங்கள் கார்டனில் ரொம்ப அழகாக அந்த செடியை வந்து வளர்த்து கொண்டு வர முடியும். செடியை வந்து வளர்க்கும் போதும் நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கெடணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இருக்காது. செடிகளும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்து வளரும். ஒரு 15 நாட்கள்லேயே உங்கள் செடிகளில் வந்து நீங்கள் பூக்களை வந்து பார்க்க முடியும். அடுத்ததாக தண்ணீர். தண்ணீர் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக கொடுங்க. இந்த செடியை வந்து நம்ம வெயிலில் வைக்கும்போது பூக்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம செடியை வந்து வெயிலில் வச்சுட்டு டெய்லி ஒரு வாட்டி தண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலே ரொம்ப அழகாக அந்த செடி வந்து வளரும். நீங்கள் பெரிய செடியாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பந்தல் அமைச்சு கூட இந்த செடியை வந்து வளர்க்கலாம். இந்த செடியை பற்றின விவரங்களை வந்து சாமுவேல் ரவி அப்படிங்கிற நண்பர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த செடியை பற்றின ஃபுல் புரிதல் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த பூக்களை இப்போ பறிச்சுட்டு போய் டீ செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி.